ஹே ஆய்ஸ் ஃபைனலி மீவி வந்து அவங்களோட இயர்பட்ஸ்க்கு அப்ளிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரீசெண்டாக மீவியோட இந்த சூப்பர் பார்ஸ் டுவேட்டோ இந்த ஒரு டி டபிள்யூஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் மீவி ஆடியோன்ற அப்ளிகேஷன் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ மெயினாக இப்போ இந்த மீவி சூப்பர் பார்ஸ் டுவேட்டோட கனெக்ஷன் மெத்தட் வந்து ஆட்டோ பேரிங் தான் ஒன்ஸ் கேஸில் வந்து இயர்பட்ஸ் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேரிங் மோடு போயிடும் ஸோ ஈஸியாக நீங்கள் உங்களோட ப்ளூடூத் செட்டிங்ஸில் கனெக்ட் பண்ணிடலாம் அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மீவி ஆடியோன்னு நீங்கள் சர்ச் பண்ணணும் ஸோ एप्लीकेशन मे बी ऑडियो ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிடுங்க அண்ட் சூப்பர் பார்ட்ஸ் இந்த டுயேட்டோ வந்து இயர்பட்ஸ் ஈஸியாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணிங்க முடியாது நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஒன்ஸ் அப்ளிகேஷன் உள்ளே போனோடனே நீங்கள் ஆட் டிவைஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும் அதை கிளிக் பண்ணி பேர் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மீவி ஆடியோ அப்ளிகேஷன் வந்து ஸோ கரண்ட்டாக வந்து சூப்பர் பார்ட்ஸ் டுயேட்டோ டோ பார்ட்ஸ் ஐ செவன் டோ பார்ட்ஸ் ஐ ஃபைவ் அண்ட் டோ பார்ட்ஸ் ஐ லெவன் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் லான்ச் ஆனது ஸோ இந்த ஒரு டிவைஸஸ்க்கெலாம் வந்து இந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க பட் நான் வந்து மேபி செவன் கூட செக் பண்ணேன் மேபி ஐசெவன் இயர்பட்ஸ் வந்து இப்போ ஆக்சுவலாக கனெக்டடில் தான் இருக்கு டூ டிவைஸஸ் காட்டுது இப்போ நீங்கள் வந்து நான் இதை ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் போது ஸோ ஐ செவன் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டேங்குது மேபி சூப்பர் பவர்ஸ் டுயட்டோ காட்டுது மீபி டோபாட்ஸ் செவன் காட்டலை ஸோ மேபி அவங்க சூன் வந்து ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஏதாவது ஒரு அப் அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ஐசவன் காட்டும்னு நினைக்கிறேன் ஸோ ஐசவனுக்கும் ஆப் அப்டேட் வந்து கிடைக்க தான் போகுது ஏன்னா அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் மேபி ஃபியூச்சர்ல வந்து ஒரு அப்டேட் வரும் அதுக்கப்புறமா இந்த ஐசவன் சப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா அது ஃபிரெட்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டுறேன் இப்போதைக்கு ஆனால் வந்து இது வந்து ஒர்க் ஆகலை ஐ ஐசவன் பட் ஆனால் சூப்பர் பார்ட்ஸ் டியோட்டோவில் வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இயர்பட்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸோ நோட்டிஃபிகேஷன் பாரில் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் இப்போ வந்து ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜே நல்லா செம்மையாக இருக்குது பேக்ரவுண்டில் ஒரு சூப்பர் கலர்ஸில் இருக்குது ரேண்டம் கலர்ஸில் அண்ட் ஃப்ரண்ட்டில் இயர்பட்ஸ் இருக்குது மெயின் இயர்பட்ஸோட பேட்ரி பர்சன்டேஜ் மட்டும் தான் காட்டுது கேஸ் விடுறது காட்டல ஸோ கேஸில் நீங்கள் இயர்பட்ஸ் எடுத்து கேஸில் வச்சாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும் இயர்பட்ஸு பட் ஈவன் நம்ம கேஸில் இயர்பட்ஸ் வச்சாலும் உங்களுக்கு கேஸோட பேட்ரி பர்சன்டேஜ் காட்டாது ஏன்னா கேஸில் இயர்பட்ஸ் வச்சாவே உங்களுக்கு இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆகிடும் இயர்பட்ஸை கேஸ்லேருந்து எடுத்தால் தான் ஆனே ஆகும் ஸோ இதில் வந்து கேஸோட பேட்ரி பர்சன்டேஜ் காட்ட மாட்டேங்குது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக ஈக்குவலைசர் ஸோ இன்னும் இதுக்கான ரிவ்யூ வீடியோ கிடையாது இது ஸோ ரிவ்யூ நான் வந்து சூம் போடுறேன் இது வரைக்கும் நான் கேட்டதில் ஓக்கல்ஸோட கிளாரிட்டி எனக்கு இன்னும் அந்தளவுக்கு பிடிக்கல டிஃபால்ட்டாக நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணும் போது கஸ்டமில் இருக்கும் அதை வந்து டீஃபால்ட்டுக்கு செட் பண்ணிவிடுங்க அப்போ தான் கொஞ்சம் ஓக்கல்ஸ் கிளாரிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது அண்ட் அதே மாதிரி பேக்கில் போனீங்கன்னா வால்யூம் பூஸ்டர் இருக்கும் இதை ஆன் பண்ணிடுங்க இந்த ரெண்டு செட்டிங் மாற்றினதுக்கு அப்புறம் உங்களுக்கு சவுண்டு எக்ஸ்பீரியன்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கும் தெரியும் கஸ்டமுக்கும் டீஃபால்ட்டுக்கும் பார்க்கும் போது ஓக்கல்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லாவே இருக்குது பட் ஸ்டில் வந்து நான் வந்து செக் பண்ணணும் நிறைய கொஞ்சம் டேஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கான்னு தெரியும் ஆனா கண்டிப்பா வந்து காம்பினேஷன் வரதுனால லோவர் ஃபிரீக்வன்சிஸ் நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேமிங் மோடு இருக்குது நீங்கள் இதை எனபிள் பண்ணும்போது கேம் மோடுன்னு இயர்பட்ஸில் சொல்லும் ஆஃப் பண்ணும்போது மியூசிக் மோடுன்னு சொல்லும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து டச் கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டேப் டபுள் டேப் ட்ரிபிள் டேப் இந்த மூணு ஆக்ஷன் உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும் சிங்கிள் டேப்பில் ப்ளே பாஸ் ப்ரீவியஸ் ட்ராக் நெக்ஸ்ட்டு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது டபுள் டேப்லேயும் அதான் இருக்குது ட்ரிபிள் டேப்லேயும் அதான் இருக்குது ஸோ டீஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த ஏதாவது செட்டிங் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை மாற்றிக்கலாம் அண்ட் டேப் அண்ட் ஹோல்டு மாற்ற முடியாது அதுக்கு டீஃபால்ட்டாக வந்து நீங்கள் வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்து செட் பண்ணிட்டாங்க ரைட் சைடில் டேப் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் லெஃப்டில் டச் பண்ணி ஹோல்டு பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும் அண்ட் இது வந்து லெஃப்ட் இயர்பட் காட்டுது ரைட் இயர்பட்டுக்கு இந்த பிக்சர் இருக்குது பார்த்திங்களா இந்த இமேஜ்லேயே கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணால் ரைட் வரும் கிளிக் பண்ணால் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ஸோ இது வந்து நல்லாவே இருக்குது சிஎம்எஃப் பட்ஸில் நத்திங் எக்ஸ் அப்ளிகேஷனில் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கு மற்றபடி திரும்ப ஹோம் பேஜ் போனால் ஃபைன் மை டிவைஸ் ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இயர்பட்ஸை ரிங் பண்ண வைக்க முடியும் இதை ப்ளே ஆகி கான் கொடுத்தா போதும் இப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்கும் பாருங்க சவுண்டு கொஞ்சம் நல்லாவே கேட்குது நீங்கள் ஒரு அமைதியான ரூமில் இருக்கீங்கன்னும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இயர்பட்ஸ் எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதுக்கப்புறமா கிட்ஸ் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க யாராவது சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்க அவங்க அதிகமான சவுண்டில் கேட்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா கிட்ஸ் மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா சவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வால்யூம் பூஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் ஆகிட்டு இருக்கும் இந்த ஆப்ஷன் எனபிளில் இருந்ததுனாலும் கிட்ஸ் மோட் எனபிள் எனபிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிடும் அண்ட் ஈவன் வால்யூம் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சாலும் ஸோ இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு வர வர வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும் தான் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே நம்ம எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் சாங் வந்து அதே வால்யூம்ல தான் கேட்கும் அது மேலே இன்க்ரீஸ் ஆகாது இதில் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் வந்து கிட்ஸ் மோட் ஆஃப் பண்ணிடுறேன் ஈவன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கூட அதே மாதிரி தான் இருக்கு ஸோ நான் இப்போ ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கு நான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றேன் அது வரைக்கும் வால்யூம் கரெக்டாக ஸ்டெப் ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகுது சவுண்டு நம்ம கேட்கும் சாங் கேட்கும் போது இன்க்ரீஸ் ஆகுறது தெரியுது ஃபிஃப்டி பெர்சன்டேஜுக்கு மேலே நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது சாங்கில் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதே தெரிய மாட்டேங்குது அப்படியே தான் இருக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் டவுன் இந்த ஒரு போர்ஷனில் நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே வால்யூம் அப்படியே ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது ஸோ நம்ம ஃபோனில் இன்க்ரீஸ் பண்ணுற வால்யூமுக்கும் இயர்பட்ஸில் கேட்குற சாங்குக்கும் எந்த ஒரு சிங்கும் இல்லாமல் இருக்கு பட் வால்யூம் டைம் பூஸ்டர் எனபிள் பண்ணதுக்கு அப்புறமா அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே போகும்போது கூட கரெக்டாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து சாங்லேயும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லா ஃபீல் பண்ண முடியுது ஸோ இது வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக கூட இருக்கலாம் இது வரைக்கும் எதுலேயும் இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணதில்லை இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை ஸோ அதுதான் உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது மேபி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா எங்கள் ஆப் வெர்ஷன் ஃபிம்பர் அப்டேட் அண்டு மை டிவைஸ் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிங்கன்னா எதாவது வேறு ஏதாவது டிவைஸ் வேணும்னா இங்கே போய் ஆட் பண்ணிக்கலாம் அண்டு ஃபிம்மர் அப்டேட்டில் போனிங்கன்னா எதாவது அப்டேட் இருந்தால் வரும் பட் இப்போதைக்கு எதுவும் இல்லை போகுது செக் ஃபார் அப்டேட் கொடுத்தா அப்டேட் நோன் காட்டுது இங்கே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஆப்பில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இது வந்து அப்டேட் நோன்னு காட்டுது பட் ஆனால் எதுவுமே கிளிக் பண்ண முடியாது அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஆப்பில் வந்து ஆப் வந்து அன்ரெஸ்பான்சிவாக இருக்குது அண்டு டியூரிங் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எதையும் கிளிக் பண்ணாலும் அதை கிளிக் ஆகாது ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அகைன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ ஓவராலாக இந்த மீவி சூப்பர் பார்ஸ் டுயேட்டோட ஆப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இது தான் ஃபர்ஸ்ட் டைம் மீவி வந்து இயர்பட்ஸுக்கு அப்ளிகேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண வேண்டியது என்னென்னா ஆப் சம்டைம் அன்ரெஸ்பான்சிவாக இருக்குது அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுவாங்க அண்ட் கேஸோட பர்த் பர்சன்டேஜும் வந்து டிஜிட்டலி காமிக்கிற மாதிரி பண்ணால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ட் ஈக்குவ செட்டிங் போனீங்க அப்படின்னா அண்ட் இதில் வந்து த்ரீ டி ஆடியோ இருக்குதுன்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்களே ஸோ அதை எனபிள் டிசபிள் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம் அண்டு மற்ற ஈக்யூஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னு தான் சொல்லணும் பேஸ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது மற்ற இக்யூ செட்டிங்ஸ் எதுவுமே நல்லா இல்லை ஸோ அதனால் டிஃபால்ட் வச்சாவே கொஞ்சம் பெட்டராக இருக்குது அண்டு மீதி எல்லாமே ஓகே அண்டு இங்கே பேக் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு போவோம் ஸோ வெப்சைட்டில் நீங்கள் ஏதாவது பை பண்ணுற மாதிரி தான் வாங்கிக்கலாம் அண்ட் அதே அகைன் ஹோம் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும் அண்ட் கஸ்டமர் மீவி சப்போர்ட்டு வந்து நீங்கள் சேட் நவ் அண்ட் கால் பண்ணுறது மெயில் பண்ணுறது இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அண்ட் மெயினாக இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணோம் ஸோ இது வந்து உங்கள் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் காட்டும் அண்ட் அதே மாதிரி மேபி ஐ செவன் இயர்பட்ஸ் இப்போத்தையும் வந்து அப்ளிகேஷனோட கனெக்ட் ஆகலை ஃபியூச்சர்ல ஏதாவது அப்ளிகேஷன் அப்டேட் வந்து கனெக்ட் ஆச்சுன்னு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த மேவி சூப்பர் பார்ட்ஸ் டியோட்டோ யூஸ் பண்ணுறீங்களா அண்ட் அப்ளிகேஷனோட ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் அவ்வளோதான் இப்போ வீடியோவில் அண்ட் இந்த இயர்பட்ஸ்க்கான ரிவ்யூ வீடியோ வீடியோஸும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்